ராதே கிருஷ்ணா. நற்பவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் எழுந்தருளும் ராத்திரி, நாம் சிவனாக மாற வேண்டிய ராத்திரி. தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அனைத்து தெய்வங்களும் சிவனை வணங்கி நிற்கும் ஒப்பற்ற ராத்திரி. சிவபெருமானுக்கு 8 விரதங்கள் உண்டு. சோமவார விரதம், திருவாதிரை விரதம், உமாமகேஸ்வர விரதம், கேதாரகௌரி விரதம், கல்யாண விரதம், சூல விரதம், ரிஷப விரதம், மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி தாத்பரியத்தை திருவருட் பிரகாச வல்லலார் மிக அழகாக கூறியுள்ளார். குடும்பஸ்தராக இருந்தாலும் சிவனை பற்றி கொண்டே இருப்பது தனித்திரு. காமம், கோபம், குரோதம் போல துர் எண்ணங்களை ஒதுக்கி விழுத்திரு. மகா சிவராத்திரியில் சிவனின் நாமத்தை மட்டும் உண்டு பசித்திரு. சிவ 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 சிவ. பொதுவா யுகங்கள் 4 வகைப்படும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தின் முடிவில் பிரளய காலம் தோன்றும். இந்த பிரளய காலத்து முடிவில் அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவில் ஒடுங்கும். அப்படி ஒரு முறை பிரளய காலத்துக்கு பிறகு சர்வலோகத்திலும் எதுவும் இல்லை. அன்னை பார்வதி தேவி இதை பொறுக்க மாட்டாமல் சிவனை பூஜை செய்து வழிபட்டாள். அப்படி பார்வதி தேவி பூஜை செய்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. பூஜை முடிவில் சிவபெருமான் மகிழ்ந்து படைப்பு தொழில் தொடங்க உத்தரவிடுறார். வேதங்களில் உயர்ந்தது சிவபெருமானுக்கு பிரிய சாமவேதம். ராவணன் சிவபெருமானுடைய மிகப்பெரிய பக்தர். சிவபெருமானிடம் சாமவேதம் பாடியே அருள் பெற்றவன். பல வருடங்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்தவன் அந்த புண்ணியத்தினாலேயே ராமனோடு கையாலேயே முக்தி பெற்றவன். நதிகளில் உயர்ந்தது கங்கை. கங்கையும் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்த காரணத்தினால் சிவபெருமானின் தலையில் இருக்கும் பேர் பெற்றார். பஞ்சபூத ஸ்தலங்களில் உயர்ந்தது சிதம்பரம். உலகத்தின் இயக்கம் ஆரம்பித்ததே சிதம்பரத்தில் தான். சிவபெருமான் ஜோதியாக நின்றது திருவண்ணாமலையில். அதாவது அடிமுடி காணாமல் ஜோதியாக நின்றது திருவண்ணாமலையிலே. ஆகவே திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி அன்று கிரிவலம் வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த கிரிவலம் செய்யும் பொழுது அந்த மலையை சுற்றி 8 லிங்கங்கள் இருக்கு. வாயுலிங்கம், வர்ணலிங்கம், குபேரலிங்கம், அது போல 8 லிங்கங்கள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது ஐயரை கூப்பிட்டு ஹோமம் வளர்க்குறோம். அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஐயர் வந்து இந்த திசையில் வந்து ஜலத்தை விடுங்க, இந்த திசையில் வந்து அக்ஷதையை போடுங்க, இந்த இடத்துல வந்து பூவை போடுங்க, இந்த இடத்துல வந்து மாவிலையை வைங்க அப்படின்னு சொல்வார். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோமம் வந்து சிவஸ்வரூபம். அந்த ஹோமத்தை சுற்றி இருக்கும் அஷ்ட திசைகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இடம். அதனால தான் அக்னி மூலையில் வந்து கிச்சனை வைங்க, வர்ண மூலையில் வந்து சம்பு மோட்டரை வைங்க, குபேர மூலையில் வந்து கேஷ் பாக்ஸை வைங்க அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நம்ம வீடே வந்து சிவஸ்வரூபம் தான். வாஸ்துவோட அடிப்படையே இதுதான். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவாவா ஊரோடு சிவன் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டில் சிவபெருமானுக்கு 4 வில்வமலை சமர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த மகா சிவராத்திரி போது தேவாரம், திருவாசகம் படிக்கலாம். அதில் வந்து ஏதாவது ஒரு பதிகத்தை வந்து மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சிவபுராணம் படிங்க. அதில் இருக்கிற கதைகளை உள்வாங்கி அதை வந்து சிந்தனை செஞ்சு பாருங்கள். இங்கே நற்பவி டிவி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் மகா சிவராத்திரி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.